ஐயே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட நிமிடத்தில் இருந்து சற்று நேரத்தில் மகிழ்ச்சிகரமான செய்தி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதனால் உனக்கு மகிழ்ச்சியான நாளும் மகிழ்ச்சியான நேரமும் அதே போல் நல்ல நேரம் தொடங்கினால்தான் இந்த பதிவு கண்ணில் படும். அதே போல் இந்த பதிவினை கேட்க முடியும். அதே போல் இதை முழுவதுமாக கேட்பவர்களுக்கு சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்த வாராகி தாய் செய்து கொடுக்க போகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சொல்வது நடக்கும் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேட்கலாம், அல்லது நடக்காது என்றால் நிச்சயமாக இதை தள்ளிவிட்டு செல்லலாம். இந்த தாயின் மீது எவர் நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என் வாக்கானது அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அவர்கள் இல்லத்தில் சென்று என்ன குறைகள் இருக்கிறதோ, என்ன நிறைகள் ஆக்க வேண்டுமோ அனைத்தையும் இந்த வாராகி தாய் செய்து கொடுப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் என் வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ கேட்கிறாய் என்றால் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்டு ஒரு சிறு காரியத்தை உன் இல்லத்தில் செய்ய வேண்டியுள்ளது. அதை மட்டும் செய் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளையானது பல நாட்களாக பல வேதனையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் அந்த வேதனையானது எப்படிப்பட்டது என்றால், என் தங்க பிள்ளையை அழுது கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையானது என் தங்க பிள்ளை உள்மனதுக்குள் சென்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் என் தங்க பிள்ளையை மென்மேலும் வாட்டி கஷ்டத்தோடும் கடுமையான வார்த்தைகளோடும் பேசி அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன்னை எப்படியாவது கழட்டிவிட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருக்கக்கூடாது என்று பல சதி செய்து உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறித்துக் கொண்டு என் தங்க பிள்ளையை அநியாயமாக நிர்கதியாக நிற்க வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் என் தங்க பிள்ளை பொறுத்துக் கொள்ள முடியாமல், நல்லது செய்து இந்த உலகத்தில் என்ன பயன் என்று என் தங்க பிள்ளை அழுது கொண்டே தன்னுடைய கடமைகளையும் செய்ய முடியாமல், உறவுகளிடம் சரியாக பேசவும் முடியாமல் மனதளவில் நொந்து போயிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த பதிவு உன் கண்ணில் அசாதாரணமாக படவில்லை. அதே போல் அலட்சியமாக நினைக்கவும் வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய லீலையால் தான் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருவர் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நடக்கக்கூடிய கஷ்டங்களும் நடந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களும் அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த வாராகி தாய் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கிறேன், உனக்காக மிகப்பெரிய செல்வத்தை நான் கொடுக்கிறேன், உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு நான் ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது கண் திறந்து பார்த்தால் தானே அது தெரியும் என் தங்க பிள்ளையே. மனதுக்குள் ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட வழிகள், அதே போல் இவரெல்லாம் இதை செய்து விட்டாரே என்று அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் கண்களை முதலில் திறந்து பார், எதை இழந்திருக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா? மற்றவர்கள் தூற்றும்படி போற்றும்படி பேசக்கூடிய நபரும் உன்னை இழிவாக பேசக்கூடிய நபரும் தான் நீ இழந்திருக்கிறாய். மற்றவர்களெல்லாம் நல்லவராக ஆகிவிட்டார்கள், ஆனால் நல்லது செய்த நீ அவர்களுக்கு கெட்டவர்களாக மாறிவிட்டாய். அதே போல் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு, நாம் தான் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும், நாம் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வழிகாட்டி வழிகாட்டி நடுத்தருவில் உன்னை நிற்க வைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, எத்தனை நாட்களுக்கு நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன் பாதத்திலோ அல்லது உன்னுடைய இல்லத்திலோ வந்துவிடும். ஆனால் அதை கண்களை மூடிக்கொண்டு வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, வந்த பின்பும் நீ இப்படிதான் சிந்திக்கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே. நான் ஒரு விஷயத்தை இதை நான் விரட்டி அடிக்கப் போகிறேன், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அதே போல் அந்த உறவை விரட்டி விரட்டி அடித்தேன். காரணம், ஏமாற்றி கொண்டிருக்கிறது, உன்னுடைய பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறது, உன்னுடைய நல்ல விஷயத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நல்லது செய்து அனுபவித்தார் பரவாயில்லையே, நீ கெட்டுவிட வேண்டும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, உன்னுடைய இடத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் சுற்றி வைத்துக் கொண்டு எனக்கு நல்லது நடக்கவில்லை, இப்பொழுது நான் நம்பியிருந்த உறவும் என்னை விட்டு விலகிவிட்டது. நம்பியது யார்? ஏமாற்றுபவர்களின் துரோகங்களையும் செய்வக்கூடிய நபர்களை நம்பி இருந்தாய். அதே போல் பணத்துக்கு ஆசைப்பட்ட
கொள்ளக்கூடிய நபரை நீ நம்பி இருந்தாய். ஆனால் பாசத்திற்கு ஆசைப்பட்ட உறவை நீ நம்பவில்லை. ஒரு சில நபர்கள் உன் வாழ்க்கையில் எப்படி வந்தார்கள் தெரியுமா? நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பேன், நிலையாக உன் வாழ்க்கையில் இருப்பேன், ஒவ்வொரு தருணமும் உனக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன், கடைசி வரை கண்ணீர் வர வைக்காமல் உன்னை காப்பாற்றுவேன் என்று இப்படித்தான் வந்தார்கள். நீயும் என் தங்க பிள்ளை இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை. இப்படி சொல்லிவிட்டார்களே, இந்த உலகத்தில் இவர்கள் மட்டும்தான் நிரந்தரமான நல்லவர்கள் என்று அப்பட்டமாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பேசக்கூடிய அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும், அப்படியே போய் சொல்லினாலும் உண்மை என நம்பினாய். இப்படி நம்பியதால் தான் இப்பொழுது இப்படி இருக்கிறாய். பரவாயில்லை என் தங்க பிள்ளையே, ஒரு முறை வாழ்க்கையில் ஏமாறுவதால் நம் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக என்று எண்ணாதே. ஏனென்றால் சில அனுபவங்கள் வேணுமென்றால் கஷ்டகாலத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும், அதே போல் ஏமாற்றத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும், துரோகத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தங்க பிள்ளை இந்த விஷயத்தை அனுபவித்திருக்கிறது. இது அனைத்துமே உனக்கு நல்ல காலத்தை செய்து கொடுக்க போகிறது என்பதை உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல், வாராகி தாயே நான் ஏமாந்து விட்டேன், என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நல்லது கூட நடக்காது, எனக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் என்று உன் நாவினாலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இங்கே உனக்காக உன் தாய் அமர்ந்து கொண்டு நான் நல்லது செய்ய வந்திருக்கிறேன், என்னை முழுமையாக நம்பிப்பார், ஒவ்வொரு தருணமும் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்க மறந்து விட்டாய். ஆனால் ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்தவர்களும் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் இழந்து விட்டோமே என்று கண்ணீர் மல்க கதற கதற அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று இங்கே அமர்ந்து கொண்டு தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே என்று நான் இங்கு உருகி கொண்டிருக்கிறேன். இந்த தாயை ஒரு நிமிடம் சொல்வதை சிறு நிமிடம் கேள். உனக்காக நான் செய்வதற்கு பல விஷயங்கள் காத்திருக்கிறது. நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு நான் தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். அதே போல் உனக்கு வெற்றிகளை கொடுக்க வந்திருக்கிறேன். உன்னை வாழ வைக்க இந்த உலகத்தில் எவரும் இல்லை என் தங்க பிள்ளையே. உன்னுடைய தோலை தட்டி கொடுக்க இந்த உலகத்தில் எவரும் இல்லை தங்க பிள்ளையே என்று நான் உனக்காக வந்திருக்கிறேன். உனக்கு உதவிகள் செய்யவும், உயர்த்தி காட்டவும், வெற்றிகளை கொடுக்கவும், கடன் பிரச்சனையை தீர்க்கவும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவும், திருமண தடை இல்லாமல் திருமணத்தை செய்து கொடுக்கவும், உனக்கு நோயை விரட்டவும், செய்வினைகளை செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருப்பி அடித்து உன் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்கும் இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஆனால் ஒரு நிமிடம் என் கண்களை திறந்து நீ பார்க்க வேண்டும். கண்களை திறந்து பார், நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். இனிமேல் நீ அழாதே, அழமாட்டாய் என்று என் தங்க பிள்ளை எனக்கு ஒவ்வொரு கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் அழாதீர்கள், தைரியமாக இருங்கள், எதுவும் நல்லது நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள். நல்லது செய்த நீ உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? கெட்ட நபர்கள் தான் உன்னுடன் இருக்க மாட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை நல்லது செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று எந்த உன் உருவப்படமானது உன் கண்ணில் படுகிறது, என்னுடைய உருவமானது உன்னிடம் பேசுகிறது என்றால் நீ கெட்டது செய்து துரோகம் செய்து ஏமாற்றம் செய்ததற்காகவா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? நீ நல்லது செய்தாய், நல்ல விஷயத்தை பார்த்தாய், நல்ல விஷயங்களை செய்து உன் நல்ல மனதிற்கு மனிதர்களால் இன்று கெட்டதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை சீர்படுத்தவும் சரி செய்யவும் தான் நான் இன்று உன் இல்லம் தேடி வருகிறேன். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது, இனிமேல் பயப்பட வேண்டாம் என்று இன்று இந்த உருவப்படமானது பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இது வெறும் உருவப்படம் மட்டுமல்ல, இது இந்த வாராகி தாயின் உயிரோடு பேசக்கூடிய படமாகும். அதனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு. யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைக்காதே. எதிர்பார்ப்பு என்பது என்னிடம் வை, நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும். உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் நான் நிறைவேற்றி வைப்பேன். ஆனால் உன்னை நம்புகிறேன், உன்னை நம்புகிறேன் என்று ஒரு சிலரை முழுமையாக நம்பாதே. அதே போல் அவர்கள் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று அவர்களிடம் உன்னுடைய மொத்த விஷயத்தையும் சொல்லி அந்த இடத்தில் எதிர்பார்க்காதே, பல ஏமாற்றங்கள் கிடைக்கும். அதனால் இப்பொழுது சொல்லியிருக்கும், புரிந்திருந்தால் கண்களை திறந்து பார், என்ன நல்லது செய்திருக்கிறேன், என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று. மனக்குழப்பத்தில் இருந்தால் தெளியாது, மன நிம்மதியோடு இருந்து ஒரு நிமிடம் சிந்தித்து பார். அந்த நிமிடமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனிமேல் உன்னுடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. இந்த வாராகி தாய் உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் காவல் காப்பேன், கடைசி வரை உன்னுடன் இருந்து உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. பிற
பிறகு இந்த தாயின் கட்டளை என்ன தெரியுமா? மற்றவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த பதிவினை யார் யாருக்கு நான் செல்ல வேண்டுமோ செல்வேன். ஆனால் உன்னால் முடிந்தவரை இந்த பதிவினை பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளையே.